நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் நண்பர்களே தற்பொழுது நாம் காண இருக்கக்கூடிய பகுதியானது ஆசிரியர் தகுதி தேர்வு தாள் ஒன்று மற்றும் தாள் இரண்டு இந்த போட்டித் தேர்விற்கு பயிற்சி மேற்கொள்ளக்கூடிய நமது குழு நண்பர்களின் கவனத்திற்கு நண்பர்களே இந்த போட்டித் தேர்விற்கு நமது குழுவின் சார்பாக பயிற்சி வகுப்புகள் மாதிரி தேர்வுகளானது நம்ம கொடுத்துட்டு இருக்கோம் குறிப்பாக ஆன்லைன் தேர்வுகள் நம்ம கொடுத்துட்டு இருக்கோம் ஒவ்வொரு நாளுமே முழு மாதிரி தேர்வுமே கொடுக்குறோம் இந்த முழு மாதிரி தேர்வை தொடர்ந்து தமிழ் பாடத்துல வெரி இம்பார்ட்டன்ஸாக இருக்கக்கூடியது இலக்கணப் பகுதி ஸோ இந்த இலக்கணம்னு எடுத்துக்கிட்டோம்னா உங்களுக்கு சிக்ஸ்துல இருந்து டென்த் வரைக்கும் இருக்கக்கூடிய இலக்கணமே நம்மளுக்கு போதுமானதாக இருக்கும் ஸோ இந்த இலக்கணத்துல நம்ம ஒவ்வொரு ஸ்டாண்டர்ட் வைஸா உங்களுக்கு நம்ம நினைச்சிச்சிட்டு இருக்கோம் பயிற்சிகள் கொடுத்துட்டு இருக்கோம் வினா வங்கிகள் தயார் செய்து உங்களுக்கு கொடுத்துட்டு இருக்கோம் தேவை உள்ள நண்பர்கள் குழுவை தொடர்பு கொண்டு பெற்றுக்கொள்ளலாம் நேற்று உங்களுக்கு எட்டாம் வகுப்புல இருக்கக்கூடிய மொத்தம் ஒன்பது டாபிக்ஸ் இந்த ஒன்பது டாபிக்ல இருந்து நூற்றி ஐந்து வினாக்களானது ஃபுல்லாமே புக் பேக் கொண்டு எல்லாமே உங்களுக்கு நான் என்ன செஞ்சுருக்கேன் தயார் பண்ணி கொடுத்துருக்குறேன் ஸோ அந்த பகுதி ஒன்று அந்த வீடியோவை நீங்கள் முழுமையாக பாருங்க ஸோ அந்த வீடியோவை பார்த்து பயன்படுத்தின பிறகு இந்த வினாக்களை நீங்கள் பயன்படுத்துகின்ற பட்சத்தில் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இது எளிமையாக என்ன செய்யும் புரிய ஆரம்பிக்கும் ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டிஆர்பி தரத்துல சரியா அவங்களுக்கு டிஇடியில் வந்து பாத்தீங்கன்னா டிஆர்வி எப்படி வினாக்கள் கேட்பாங்க அந்த ஸ்டாண்டர்டான அந்த வகையில் ஐம்பத்தி ஏழு வினாக்களானது உங்களுக்கு நான் என்ன செஞ்சுருக்கேன் தயார் பண்ணி கொடுத்துருக்கேன் ஸோ அதை பார்த்துட்டு இதை பார்க்குற பட்சத்துல எயித்து ஸ்டாண்டர்ட்ல இருக்கக்கூடிய இந்த ஒன்பது டாபிக்கினுடைய இலக்கண பகுதியில் எந்த வினாக்கள் கேட்டாலுமே நம்ம என்ன செஞ்சிடலாம் எளிமையான முறையில் வினாக்களுக்கு விடையளித்து விடலாம் ஒவ்வொரு நண்பர்களுமே இந்த வாய்ப்பினை சிறந்த முறையில் பயன்படுத்தி கொள்ளுங்கள் முதல் வினாவானது தொல்காப்பியம் பற்றிய கீழ்கண்ட கூற்றுகளில் சரியற்றது எது முதல் கூற்று பாருங்க தமிழில் நமக்கு கிடைத்துள்ள மிக பழமையான இலக்கண நூல் தொல்காப்பியம் கரெக்ட் சரி எழுத்து சொல் பொருள் என்னும் மூன்று அதிகாரங்களைக் கொண்டது கரெக்ட் ஒவ்வொரு அதிகாரமும் ஒன்பது இயல்களை கொண்டது சரி அப்ப சொல் அதிகாரத்தில் இடம்பெற்றுள்ளது என்பது தவறு விடையானது ஆப்ஷன் டி இரண்டாவது வினா கீழ்கண்ட கூற்றுகளில் சரியற்றது எது வள்ளின மெய் எழுத்துக்கள் ஆறும் மார்பை இடமாக கொண்டு பிறக்கின்றது முதலது இது சரி மெல்லின மெய் எழுத்துக்கள் ஆறும் மூக்கை இடமாக கொண்டு பிறக்கிறது சரி இடையின மெய் எழுத்துக்கள் ஆறும் கழுத்து ரைட்டு உயிர் எழுத்துக்கள் பனிரெண்டும் தலையை இடமாக கொண்டு பிறக்கிறது என்பது தவறு சோ இதற்கு விடை ஆப்ஷன் டி சோ அடுத்து பாருங்க பொறுத்துக்க பட்டியல் ஒன்றை பட்டியல் இரண்டுடன் இணைக்க சோ மூன்றாவது வினா இதற்கு விடையானது பாத்தீங்கன்னா ஆப்ஷன் சி நான்கு மூன்று இரண்டு ஒன்று ஐந்து சரிங்களா நான்கு மூன்று இரண்டு ஒன்று ஐந்து பொருட்பெயர் பொருட்பெயர் என்பது பொன்னன் பொன்னன் என்பது பொருட்பெயர் நான்கு பொன்னன் சரிங்களா சினை பெயர் சினைப்பெயர் என்பது மூன்றாவதாக இருக்கக்கூடியது கண்ணன் கண் என்ற உறுப்பை பெற்று வரக்கூடியது இரண்டாவது கண்ணன் இடப்பெயர் மூன்றாவதாக இருக்கக்கூடியது இடப்பெயர் இடப்பெயருக்கு வந்து தென்னாட்டார் மூன்றாவது காலப்பெயர் ஆதிரையான் பண்பு பெயர் கரியன் கருமை விகுதியை பெற்று வரக்கூடியது இதற்கு விடை ஆப்ஷன் சி கீழ்கண்ட திருக்குறள் சார்ந்த அணிகளுள் தவறாக பொருந்தியுள்ள அணி எது கீழ்கண்ட திருக்குறள் சார்ந்த அணிகளுள் தவறாக பொருந்தியுள்ள அணி எது ஆப்ஷன் டி தன்குற்றம் நீக்கி பிறர்குற்றம் இயல்பு நவீச்சி அணி என்பது தவறு வருமுன்னர் காவாதான் வாழ்க்கை எரிமுன்னர் வைத்துவ போல கெடும் என்னும் குரட்பாவில் அமைந்துள்ள அணி எது உவமை அணி ஆப்ஷன் ஏ உவமை அணி ஐந்தாவதுக்கு உவமை அணி போல வந்திருக்கு அணி கீழ்கண்ட கூற்றுகளில் தவறானதை தேர்வு செய்ய முதல் கூற்று பாருங்க எழுவாய் வேற்றுமை எனப்படுவது முதல் வேற்றுமை சரிங்களா முதல் வேற்றுமை எழுவாய் வேற்றுமை எனப்படும் எட்டாவது வேற்றுமை விழி வேற்றுமை என்று அழைக்கப்படக்கூடியது சோ அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா செய்யப்படும் பொருள் வேற்றுமை எனப்படுவது இரண்டாம் வேற்றுமை ஆகும் சரியானது ஆப்ஷன் பியும் சரி கிழமை பொருள் வேற்றுமை எனப்படுவது மூன்றாம் வேற்றுமை இதுவும் சரியானது சோ அப்ப வந்து பாத்தீங்கன்னா தான் தவறானது சரிங்களா உடன் உடன் நிகழ்ச்சி பொருள் வேற்றுமை எனப்படுவது நான்காவது வேற்றுமை என்பது தவறு சோ அடுத்து பொறுத்துக இதற்கு விடையானது ஆப்ஷன் டி சரிங்களா கீழிருந்து மேலே கொடுக்கப்பட்டுள்ளது நாலு மூணு இரண்டு ஒன்று ஆப்ஷன் டி இதற்கு சரியான விடை முதல் என்கிறது ஆணவன் ஆவான் முதல் வேற்றுமை மூன்றாம் வேற்றுமை எனப்படுவது கொண்டு உடன் நான்காம் வேற்றுமை என்பது பொருட்டு நிமித்தம் ஐந்தாம் வேற்றுமை காட்டிலும் பார்க்கிலும் சரிங்களா நாலு மூணு இரண்டு ஒன்று கீழிருந்தே விடை கொடுக்கப்பட்டுள்ளது ஆப்ஷன் டி சரியான விடை அடுத்த வினாவானது கீழ்கண்டதில் முறையாக சீர் அமைந்துள்ள தொடரை தேர்வு செய்க அம்புவிடும் கலையை ஏகலை என்றது தமிழ் என்பது சரியானது ஆப்ஷன் ஏ சரியாக அமைந்துள்ளது பாத்துக்கோங்க அடுத்து கீழ்கண்ட உவமை தொடர் இணைகளுள் சரியற்றது எது ஆப்ஷன் டி நெல்லிக்காய் மூட்டையை கொட்டினார் போல என்பது தோற்ற அளவு என்பது தவறானது சரிங்களா சரியற்றது பாருங்க உள்ளங்கை நெல்லி போல வெளிப்படைத்தன்மை சரி கிணறு வெட்ட பூதம் கிளம்பியது போல எரி எதிர்பாராத நிகழ்ச்சி அதுவும் சரி விழலுக்கு இறைத்த நீர் போல பயனற்ற செயல் மூன்றுமே சரியானது பொருள் பெற யாரையும் புகழாது போற்றாதாரையும் இகழாது இவ்வடிகளில் அமைந்த முரண் சொற்கள் எது முரண் சொற்களானது புகழாது இகழாது எதிர்ப்பதத்தில் அமையக்கூடியது புகழாது இகழாது ஒரு சீரில் இறுதியில் அமையக்கூடிய முரண் புகழாது இகழாது முதல்லையுமே வரக்கூடியதுதான் சோ முரண் என்பது ஓர் அடி மற்றொரு அடியும் பார்க்கக்கூடியது புகழாது இகழாது முரண் பொருத்துக அடுத்த வினாவானது பொருத்துக சோ கருவி கருத்தா கொடை பகை கொடுத்திருக்கோம் இல்லையா சோ இதற்கு விடையானது ஆப்ஷன் ஏ ஒன்னு இரண்டு மூன்று நாலு நேரடியாகவே விடையானது நம்ம என்ன செஞ்சிருக்கோம் கொடுத்திருக்கோம் இதற்கு விடையானது நேருக்கு நேராகவே உள்ளது சோ கருவி கருத்தா அடிப்படையில் வரக்கூடியது மூன்றாம் வேற்றுமை கொடை பகை நான்காம் வேற்றுமை இடம் காலம் ஏழாம் வேற்றுமை நீங்கள் ஒப்பு ஐந்தாம் வேற்றுமை சோ இதை மெயினா பார்த்துக்கோங்க அடுத்து கீழ்கண்ட பழமொழிகளில் கல்வியுடன் தொடர்பற்றது எது சோ கீழ்கண்ட பழமொழிகளில் கல்வியுடன் தொடர்பற்றது எது சோ கல்வி கரையில் கற்பவர் நாள் சில கற்ற வித்தை உலகிற்கே உதவும் கல்வியே உண்மையான அழகு கல்வி அழகே அழகு சோ இந்த நான்குல வந்து பாத்தீங்கன்னா நம்மளுக்கு தொடர்பு இல்லாதது கல்வியுடன் தொடர்பு இல்லாதது எது கல்வியே உண்மையான அழகு சோ இதுதான் நம்மளுக்கான விடை சோ அடுத்து பாருங்க கீழ்கண்டதில் சீர்கள் முறைப்படுத்தி அமைந்த தொடரை தேர்வு செய்க கீழ்கண்டதில் சீர்கள் முறைப்படுத்தி அமைந்த தொடரை தேர்வு செய்க சோ முறைப்படி கனை கொடிது செவ்வீது ஆங்கு யாழ்கோடு அண்ண ஆப்ஷன் டி இதற்கு சரியான விடை சோ அடுத்து பாத்தீங்கன்னா வினா பதினான்கு கீழ்கண்டதில் சரியற்ற இணையை தேர்வு செய்ய நாவின் இடை அன்னத்தில் இடை கொடுத்துருக்கோம் இல்லையா நல்லா பாத்துக்கோங்க விடையானது ஆப்ஷன் டி சரிங்களா ஆப்ஷன் டி இதற்கு விடை அடுத்து பொருத்துக பட்டியல் ஒன்றை பட்டியல் இரண்டுடன் இணைக்க பொருத்துக கொடுத்துருக்கோம் இல்லையா சோ இந்த பொருத்துகையில நம்ம பார்க்கக்கூடியது என்ன சொல்லி பாத்தீங்கன்னா பட்டியல் ஒன்றை பட்டியல் இரண்டுடன் இணைக்க சோ இதற்கு விடையானது ஆப்ஷன் பி நான்கு ஐந்து ஒன்று மூன்று இரண்டு சரிங்களா சோ அடுத்த வினாவானது அறத்தான் வருவதே இன்பம் என்னும் தொடரில் அமைந்துள்ள வேற்றுமை எது ஆப்ஷன் டி ஏழாம் வேற்றுமை கீழ்கண்ட குற்றுகளில் தவறானதை தேர்வு செய்ய மேல்வாய் பல்லை கீழ் உதடு பொருந்துவதால் பிறப்பது இவ் மேல்வாயை நாக்கின் ஓரங்கள் தடித்து தடவுவதால் பிறப்பது இள் நாக்கின் அடிப்பகுதி மேல்வாய் அடிப்பகுதியை பொருந்துவதால் பிறப்பது ஈ மேல்வாயை நாக்கின் நுனி வருடுவதால் பிறப்பது இள் சோ இந்த நான்குல வந்து பாத்தீங்கன்னா நம்மளுக்கு என்ன செஞ்சிருக்கிறாங்க தவறானதுன்னு கேட்டிருக்காங்க ஆப்ஷன் டி தவறானது இது வந்து இதற்கு விடை அடுத்து பாருங்க தலையின் கபிலருக்கு நண்பர் பரணர் காமராசர் பதவியை துறந்தார் பாம்பின் நிறம் ஒரு குட்டி தயிருக்கு பால் வாங்கினான் சோ இது எதை கூறக்கூடியது சோ அதுதான் இதனுடைய பாருங்க பாரு தலையில் இழிந்த மயிர் வந்து நீங்கள் நீத்தல் தலையில் இழிந்த மயிர் என்பது பாருங்க கபிலருக்கு நண்பர் பரணர் கபிலருக்கு நண்பர் பரணர் சோ சோ இருக்கா இத அப்படியே பாத்தீங்கன்னா தெரியும் தலையில் இழிந்த மயிர் என்பது நீத்தல் ஒன்றாவது கபிலருக்கு நண்பர் பரனர் நட்பு சரிங்களா காமராசர் பதவியை துறந்தார் சரிங்களா சோ காமராசர் பதவியை துறந்தார் இது வந்து பாத்தீங்கன்னா நீங்கள் சரிங்களா சோ அடுத்து பாம்பின் நிறம் ஒரு குட்டி பாம்பின் நிறம் ஒரு குட்டி இந்த ஆப்ஷன் அப்படியே பாருங்க பாம்பின் நிறம் ஒரு குட்டி அதுவாதல் தயிருக்கு தயிருக்குள் வாங்கினான்ப்பு கரெக்டா பொருந்தி வரக்கூடியதுன்னு பாத்தீங்கன்னா ஆப்ஷன் பி இதற்கு சரியான விடை தமிழ் மொழியை எழுத இருவகை எழுத்துக்கள் வழக்கில் இருந்தன என்பதை வெளிப்படுத்தும் கல்வெட்டு எது கொடுமுடி கல்வெட்டு ஆப்ஷன் டி தமிழில் மொழியை தமிழ் மொழியை எழுத இருவகை கல்வெட்டுகள் வழக்கில் இருந்தன என்பதை வெளிப்படுத்தக்கூடிய கல்வெட்டானது கொடுமுடி கல்வெட்டு கீழ்கண்ட இலக்கணங்களுக்கு உரிய வினை முற்று எது கீழ்கண்ட இலக்கணங்களுக்கு உரிய வினைமுற்று கவனிங்க கட்டளை பொருளை மட்டும் கட்டளை பொருளை மட்டும் உணர்த்துவது முண்டிலையில் மட்டும் வருவது ஒருமை பன்மை வேறுபாடு கொண்டு அமைவது விகுதி பெற்றும் பெறாமலும் வருவது ஸோ இந்த நான்கிற்கும் பொருந்தக்கூடியது எது சரிங்களா சோ நல்லா கட்டளை பொருளில் மட்டும் வருவது முன்னிலையில் மட்டும் வருவது ஒருமை பன்மை வேறுபாடு கொண்டு அமைவது விகுதி பெற்றும் விகுதி பெறாமலும் வருவது சோ இதற்கு சரியான விடை என்ன ஏவல் அடுத்து பாருங்க கீழ்கண்டதில் தொல்காப்பிய நூல்களுல் பொருத்தமற்ற மேற்கோள் எது சோ உமதை இத பாருங்க எல்லா சொல்லும் நெட்டெழுத்து நெட்டலத்து ஏலே ஓறெழுத்து ஒருமொழி ஐந்தும் காலே ஊன்றல் அறையே இந்த நான்குல வந்து எல்லா சொல்லும் பொருள் குறித்தனவே தொல்காப்பிய நூறு பொருத்தமற்ற மேற்கோள் எது சொல்லி பாத்தீங்கன்னா எது வருது ஆப்ஷன் ஏ சோ பட்டியல் ஒன்றை பட்டியல் இரண்டுடன் இணைக்க இளமையில் கல் சரிங்களா சோ இளமையில் கல் கல்லாமை ஒளிக உளவு தொழில் வாழ்க திருக்குறள் நூலை தருக சோ இதற்கு சரியான இது பாத்தீங்கன்னா என்ன பாத்தீங்கன்னா ஒண்ணு பாருங்க இளமையில் கல் சோ இதுக்கு வந்து பாத்தீங்கன்னா என்ன வருது இளமையில் கல் அதே மாதிரி கல்லாமை ஒளிக சரிங்களா சோ கல்லாமை ஒ மூன்றாவது உழவு தொழில் வாழ்க உழவு தொழில் மாதிரி திருக்குறள் தருக ஃபுல்லாமே நீங்க பாத்தீங்கன்னா இதற்கு விடையானது ஆம்சன் சரிங்களா ஆம்சன் ஏ இதற்கு சரியான விடை பார்த்துக்கோங்க அடுத்து கீழ்கண்டதில் தவறான பெரித்தலை தேர்வு செய்ய குற்றவா என்கிறதுல இதுல வந்து பாத்தீங்கன்னா அரும்பினி அருமை கூட்டல் பிணி உயிப்பனவும் உயிப்பு பிளஸ் அனவும் போலாதும் போல் பிளஸ் ஆதும் கூற்றவா இருக்கு இல்லையா சோ இதுதான் தவறாக பிரிந்துள்ளது ஆப்ஷன் ஏ இதற்கு விடை கீழ்கண்டதில் தவறான இணையை தேர்வு செய்க சரிங்களா கீழ்கண்டதில் தவறான இணையை தேர்வு செய்க வந்து மெயினாக பார்த்துக்கோங்க வள்ளுவர் பெரும் புகழை உடையவர் ஒத்தல் கரிகாலன் கல்லணையை கட்டினான் ஆக்கல் பெரியார் மூட நம்பிக்கையை ஒழித்தார் அழித்தல் கோவலன் மதுரையை அடைந்தான் அடைதல் சோ இந்த தவறாக பொருந்தியுள்ளது சரிங்களா அடுத்து பாருங்க கீழ்கண்டதில் சரியற்ற இணையை தேர்வு செய்க பாரியினது தேர் ஆறாம் வேற்றுமை ராமனுக்கு தம்பி லக்குவணன் நான்காம் வேற்றுமை மண்ணால் குதிரை செய்தான் மூன்றாம் வேற்றுமை ஏவதல் கலையில் சிறந்தவன் ஏகலைவன் ஏழாம் வேற்றுமை இந்த நான்குல தவறாக சரியற்றது இணைன்னா தவறானதுன்னு அர்த்தம் அப்ப தவறானது எது பாத்தீங்கன்னா ஆப்ஷன் பி தவறாக பொருந்தியுள்ளது தக்கார் தகவலர் என்பது அவரவர் எச்சத்தால் காணப்படும் எனும் குரட்பாவில் சொற்களால் குறிக்கப்படுபவர் யார் சரிங்களா சொற்களால் குறிக்கப்படுபவர் யார் பாத்தீங்கன்னா ஆப்ஷன் டி சரிங்களா சோ உலகை விரும்புபவர் உலகை வெறுப்பவர் ஆப்ஷன் டி சோ அதே மாதிரி பாருங்க பொருத்துக விலங்குகளும் அதனுடைய ஒளி மரபுகளும் சரிங்களா சோ இதுல வந்து பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் கவனிங்க யானை இருக்கு யானை ஃபர்ஸ்ட் இது வந்து பாத்தீங்கன்னா யானை சோ ரெண்டாவது வந்து பாத்தீங்கன்னா கரடி மூன்றாவது புலி பசு சிங்கம் கொடுத்துருக்கோமா ஸோ இதற்கு விடை யானை பிளிரும் கரடி கத்தும் புளி உருமும் பசு கதரும் சிங்கம் முழங்கும் சரிங்களா சோ இதற்கு விடையானது ஆப்ஷன் டி இதற்கு விடை ஆப்ஷன் டி சரிங்களா அடுக்கடுத்து கீழ்கண்ட ஓரெழுத்து ஒரு மொழி தொடர் வரிசையில் மாறுபட்டதை தேர்வு செய்கோ ஓரெழுத்து ஒரு மொழியில் மாறுபட்டதுன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி கை ஆப்ஷன் சி இதற்கு விடை கீழ்கண்ட வினை மரபு தொடரில் தவறானது எது வளவன் கூடை முடைவதிலும் பானை வனைவதிலும் வல்லவன் கண்ணன் சோறு உண்டபோதே முறுக்கு தின்றான் ராமன் பால் குடித்த உடனே தண்ணீர் பருகினான் சென்றல் இலையை பறித்து பூவை கொய்து சென்றாள் சோ இந்த நான்குல தவறானது எது பாத்தீங்கன்னா ராமன் பால் குடித்த உடனே தண்ணீர் பருகினான் ஆப்ஷன் சி இதற்கு விடை சோ அடுத்து பாருங்க கீழ்கண்டதில் சரியற்ற இணையை தேர்வு செய்ய கொடுத்திருக்கா ஆந்தை அலரும் காகம் கரையும் புறா குளரும் குகை குணுகும் புயில் கூவும் மயில் அகவும் சேவல் கூவும் கோழி கொக்கரிக்கும் இதற்கு சரியான விடை என்ன சரிங்களா சரியான விடை பார்த்தோம்னா ஆப்ஷன் பி புறா குணுகும் பி இதற்கு விடை அடுத்து பாருங்க ஒருத்துக்க பட்டியல் ஒன்றை பட்டியல் இரண்டுடன் இணைக்க சிறிய கடிதம் எழுதிய கடிதம் மெல்ல வந்தான் எழுதி வந்தான் வள்ளி படித்தனல் சோ இது என்ன மாதிரி வரும் பார்க்கணும் முத எடுத்த வந்து கடிதம் இருக்கு இல்லையா சிறிய கடிதம் என்பது குறிப்பு பெயரச்சம் எழுதிய கடிதம் என்பது தெரிநிலை பெயரச்சம் மெல்ல வந்தான் குறிப்பு வினையச்சம் சாரி மூணு குறிப்பு வினையச்சம் எழுதி வந்தான் என்பது வந்து பாத்தீங்கன்னா தெரிநிலை வினையச்சம் சோ வள்ளி படித்தனல் என்பது முற்றச்சம் சோ இது பொருந்தக்கூடிய ஆப்ஷன் சொல்லி பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் டி இதற்கு சரியான விடை சோ கீழ்கண்டதில் சரியற்ற இணையை தேர்வு செய்க ஆ புலி வருகிறது அச்சம் ஆ மலையின் உயரம்தான் என்னே வியப்பு அடடா என் தங்கை பரிசு பெற்றால் உவகை பழந்தமிழ் இலக்கியங்கள் பல அழிந்து விட்டனவே அழுகை சோ இந்த நான்குல தவறானது எது சொல்லி பார்த்தீங்கன்னா பழந்தமிழ் இலக்கியங்கள் பல அழிந்து விட்டனவே என்பது அழுகை சரியா என்பது தவறு கீழ்கண்டதில் சரியற்ற இணையை தேர்வு செய்ய முல்லைக்கு தேர் கொடுத்தான் பாரி கொடை சரியானது சரியா முல்லைக்கு தேர் கொடுத்தான் பாரி கொடை சரியானது கவிதைக்கு அழகு கற்பனை பொருட்டு செங்குட்டுவனுக்கு தம்பி இளங்கோ முறை அப்ப வந்து விடை வந்து தமிழ்நாட்டு கிழக்கு வங்க கடல் எல்லை என்பது இதுல சரியற்ற இணை சரியா நல்லா சாரி இந்த இடத்துல ஒரு சின்ன மிஸ்டேக்கு தமிழ்நாட்டு கிழக்கு வங்கக்கடல் எல்லை என்பது சரி அதாவது வந்து பாத்தீங்கன்னா கவிதைக்கு அழகு கற்பனை பொருட்டு என்பதுதான் தவறானது விடையானது ஆம்சன் பி ஆம்சன் டி கிடையாது நண்பர்கள் இதை மாத்திக்கோங்க ஒரு சின்ன மிஸ்டேக் ஆயிடுச்சு சரிங்களா சோ இதற்கு விடையானது ஆம்சன் பி அடுத்து நீங்க கீழ்கண்ட கூற்றுகளில் சரியானவற்றை தேர்வு செய்க சரியானது எது தெரிநிலையை சாரி செயலையும் காலத்தையும் தெரியுமாறு காட்டும் பெயரச்சம் தெரிநிலை பெயரச்சம் செயலையும் காலத்தையும் தெரியுமாறு காட்டும் பெயரச்சம் தெரிநிலை பெயரச்சம் செயலையும் காலத்தையும் தெளிவாக காட்டாமல் பண்பினை மட்டும் காட்டும் பெயரச்சம் குறிப்பு பெயரச்சம் செயலையும் காலத்தையும் தெரியுமாறு காட்டும் வினையச்சம் தெரிநிலை வினையச்சம் ஒரு வினைமுற்று எச்சை பொருள் தந்து மற்றொரு வினைமுற்றை கொண்டு முடிவது முற்றச்சம் நான்குல வந்து பாத்தீங்கன்னா சரியானது எது நான்குல சரியானது எதுன்னு சொல்லி கேட்டிருக்காங்க சரியா செயலையும் காலத்தையும் தெரியுமாறு காட்டுவது பெயரச்சம் தெரிநிலை பெயரச்சம் செயலையும் காலத்தையும் தெளிவாக காட்டாமல் பண்பினை மட்டும் காட்டும் பெயரச்சம் குறிப்பு பெயரச்சம் செயலையும் காலத்தையும் தெரியுமாறு காட்டும் வினையச்சம் தெரிநிலை வினையச்சம் ஒரு வினைமுற்று எச்ச பொருள் தந்து மற்றொரு வினைமுற்றை கொண்டு முடிவது முற்றச்சம் சோ இந்த நான்குமே வந்து பாத்தீங்கன்னா சரியானது அப்படியே மெமரி பண்ணிக்கோங்க நாலுமே சரியானது இரு சரிங்களா சோ இரு திணைகளையும் ஐந்து பால்களையும் சரியா இரு திணைகளையும் ஐந்து பால்களையும் மூவிடங்களையும் காட்டும் வினைமுற்று இரு நல்லா கொஞ்சம் தினை உயர்தினை அக்கிற தினை ஐம்பால்கள் ஆண்பால் பெண்பால் பலர்பால் ஒன்றன்பால் மூவிடங்கள் தன்மை முன்னிலை படற்கை காட்டக்கூடிய வினைமுற்று எதுன்னு சொல்லி பாத்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ வியங்கோல் வினைமுற்று சரியா சோ மெயினா பாத்துக்கோங்க ஆப்ஷன் ஏ வியங்கோல் வினைமுற்று சோ இத நல்லா பார்த்து குறிப்படுத்த மிகவும் பயனுள்ளதாக இருக்கும் அடுத்து வந்து விநாயகன் முப்பத்தி ஆறு திரைக்கடல் நன்னிலை வயல்வெளி அதே மாதிரி பேய்மலை பூத கொடுத்துருக்கோம் இல்லையா இதுல வந்து நம்மளுக்கு என்ன வேற்றுமையில வருது இது என்னென்ன நம்மளுக்கு என்ன சொல்லியிருக்காங்க பொருத்த சொல்லிருக்காங்க விடை என்ன திரை கடல் நான் என்ன சோ ஒவ்வொன்னுக்குமே வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு இலக்கண குறிப்பு இருக்கக்கூடியது சோ நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கோம் தொகைநிலை தொடர் தொகாநிலை தொடர் இந்த தொகைநிலை தொடர் ஆறு தொகா நிலை தொடர் வந்து பார்த்தீங்கன்னா ஒன்பது தான் இந்த ஐந்து பகுதியுமே வரக்கூடியது தொகை நிலை தொடர்ல தான் இந்த ஐந்துமே சரிங்களா சோ இத வந்து பாத்தீங்கன்னா நீங்க என்ன செஞ்சுக்கோங்க பெஸ்டா பாத்துக்கோங்க இதுல ஃபர்ஸ்ட் இருக்கக்கூடியது திரைக்கடல் என்பது என்ன சோ திரை கடல் இரண்டையுமே பிரிக்கிறோம் சோ வந்து திரைங்கிறதும் கடலுங்கிறதும் வேறு வேறு பொருளை ஆஹ் ரெண்டுமே வந்து பார்த்தீங்கன்னா பொருளை தரக்கூடியது அதே மாதிரி மூன்று திரைக்கடல் திரைகின்ற கடல் திரைக்கும் திரையின் கடல் சோ வந்து பார்த்தீங்கன்னா முக்காலத்தை உணர்த்தக்கூடியது அப்ப வினைத்தொகை சரியா திரைக்கடல் என்பது வினைத்தொகை அதே மாதிரி நன்னிலை என்பது நன்மை கூட்டல்னு வரும் சோ மை விகுதி பெற்று வர்றதுனால பண்பு தொகை வயல்வெளி வயல்வெளி என்பது வந்து பாத்தீங்கன்னா வேற்றுமை தொகை பேய்மலை பேய்மலை என்பது உவமை தொகை பூத பௌகம் என்பது வந்து பாத்தீங்கன்னா உம்மை தொகை சரியா சோ இது கரெக்டா பொருந்தக்கூடியது எது சொல்லி பாத்தீங்கன்னா ஆப்ஷன் டி ஒன்று இரண்டு ஐந்து நான்கு மூன்று சோ அடுத்தது பாருங்க கீழ் கண்டதில் தவறான இணையை தேர்வு செய்க உயிரீற்று புணர்ச்சி சிலை கூட்டல் அழகு சிலை அழகு மெய்யீற்று மண் கூட்டல் அழகு மண் அழகு உயிர் முதல் பொன் உண்டு பொன்னுண்டு மெய் முதல் புணர்ச்சி தேன் கூட்டல் அழகி தேன் அழகி சோ இதுல தவறான இணை எது சொல்லி பாத்தீங்கன்னா ஆப்ஷன் டி இதற்கு தவறான விடை மெய் முதல் புணர்ச்சி என்கிறது சோ இது தவறு காண முயல் எய்த அன்பினில் யானை பிழைத்தவேல் ஏந்தல் இனிது இக்குரட்பாவில் அமைந்துள்ள அணி எது சோ இந்த குரட்பாவில் அமைந்துள்ள அணியானது பிரிது மொழிதல் அணி ஆப்ஷன் ஏ இதற்கான விடை கீழ்கண்டனவற்றுள் சரியாக அமைந்துள்ள அகர வரிசையினை தேர்வு செய்க கீழ்கண்டதில் சரியாக அமைந்துள்ள அகர வரிசை எது சோ ஆப்ஷன் பி உடுக்கை உடும் உரிமி தவில் படகம் பிடில் மகுடி சோ இதுதான் சரியான முறையில் அமைந்துள்ள அகர வரிசை கீழ்கண்ட இணைகளுள் பொருத்தமற்றதை தேர்வு செய்க இரண்டாம் வேற்றுமை தொகை திருவாசகம் படித்தான் திருவாசகத்தை படித்தான் ஐவிகுதி பெற்று வந்திருக்கு அப்ப நாற்பதாவதுல ஆப்ஷன் ஏ சரி பொருத்தமற்றதுன்னா தவறானதுதான் கேட்டுக்கேன் அப்ப இது சரி மூன்றாம் வேற்றுமை தொகை தலையால் வணங்கு சரியா தலையால் வணங்கு சொல்ற வந்து பாத்தீங்கன்னா ஐ இந்த இடத்துல இது வரும் நான்காம் தொகை சிதம்பரம் சென்றான் சிதம்பரத்திற்கு சென்றான் ஐந்தாம் வேற்றுமை மழையின் வீழ்ச்சி நீர் சோ அப்ப மத்தது ஃபுல்லாமே சரியானது சோ நாற்பதாவதுக்கு வந்து பாத்தீங்கன்னா விடையானது மூன்றாம் வேற்றுமை தொகை சரிங்களா தலையால் வணங்கு என்பது பொருத்தமற்றது சோ கீழ்கண்ட வள்ளினம் மிகும் இடங்களும் சரியற்ற ஒன்றினையும் தேர்வு செய்க திசை பெயர்களை அடுத்து வள்ளினம் மிகும் எழுவாய் சொற்களை அடுத்து வள்ளினம் மிகும் உவமை தொகையில் வள்ளினம் மிகும் எந்த எனும் வினா திரிவை அடுத்து வள்ளினம் மிகும் சோ இதுல வந்து பாத்தீங்கன்னா மிகு இடங்களில் சரியற்றது தவறானது எதுன்னு கேட்டுங்க அப்ப உவமை தொகையில் வள்ளினம் மிகும் என்பது தவறு கீழ்கண்ட கூற்றுகளால் குறிக்கப்படுபவர் யார் சோ இது வந்து பாத்தீங்கன்னா நம்மளுக்கு தேவையில்ல இதை பாருங்க தீயினால் சுட்ட பின் உள்ளாரும் ஆறாதே நாவினால் சுட்டவது இக்குரட்பாவில் அமைந்துள்ள அணி என்ன இக்குரட்பாவில் அமைந்துள்ள அணியானது வேற்றுமை அணி ஆப்ஷன் பி வேற்றுமை அணி கீழ்கண்ட கூற்றுகளில் சரியற்றது எது முதல் எழுத்து ஒன்றி வர தொடுப்பது மோனை இரண்டாம் எழுத்து ஒன்றி வர தொடுப்பது எதுகை சங்க இலக்கியங்கள் பலவும் அமைந்தப்பா வெண்பா அறநூல்கள் பலவும் அமைந்தப்பா ஆசிரியப்பா இறுதி எழுத்து அல்லது இறுதி ஓசை ஒன்றி வர தொடுப்பது இயைபு இறுதி எழுத்து அல்லது இறுதி ஓசை ஒன்றி வர தொடுப்பது இயைபு சோ இந்த நான்கு ஐந்து கொடுத்துருக்காங்க இந்த அஞ்சு கூற்றுகள்ல தவறற்ற கூற்று எது சரி சரியற்ற கூற்று எது தவறானது எதுன்னு சொல்லி நம்மளுக்கு என்ன செஞ்சிருக்காங்க கொடுத்திருக்காங்க நல்ல கவனிங்க திருப்பின்னு சொல்றேன் முதல் எழுத்து ஒன்றி வர தொடுப்பது மோனை இரண்டாம் எழுத்து ஒன்றி வர தொடுப்பது எதுகை சங்க இலக்கியங்கள் பலவும் அமைந்த பாவகை வெண்பா அறநூல்கள் பலவும் அமைந்த பாவகை ஆசிரியப்பா இறுதி எழுத்து அல்லது இறுதி ஓசை ஒன்றி வர தொடுப்பது ஏபோ இந்த தவறானது எது சொல்லி மூன்று மற்றும் நான்கு தவறானது இதற்கு விடை மூன்றாவது என்னது சங்க இலக்கியங்கள் பலவும் அமைந்தப்பா வெண்பா என்பது தவறு சரிங்களா அதுமாரி அறநூல்கள் பலவும் அமைந்தப்பா ஆசிரியப்பா என்பது தவறு சோ மத்த மூன்றுமே சரியானது குறிச்சுக்கோங்க புணர்ச்சி சான்றுகளுள் தவறான ஒன்றினை தேர்வு செய்க விகார புணர்ச்சிக்கான சான்றுகள் வாழைப்பழம் மலைச்சாரல் தைத்திங்கள் கச்சிலை மரப்பலகை சதுரக்கல் சிறுபடை செம்மொழி வெண்குடை மட்குடம் பனித்துளி செம்மொழி சோ இந்த நான்குல வந்து பாத்தீங்கன்னா விகார புணர்ச்சி சான்றுகள்ல தவறானது எதுன்னு கேட்டிருக்காங்க ஆப்ஷன் டி இதற்கு சோ பாருங்க வாழை கூட்டல் பழம் வாழைப்பழம் சோ இதுல வந்து இப்புங்கிறது தோன்றி இருக்கு மலை கூட்டல் சாரல் இச்சு தோண்டி இருக்கு தை கூட்டல் திங்கள் தை திங்கள் இத்து சோ அப்ப இது ஃபுல்லாமே தோன்றல் விகார புணர்ச்சி தோன்றலுக்கான எடுத்துக்காட்டு சரியா வந்துருது இது பாருங்க கல் கூட்டல் சிலை கற்சிலை சோ அப்ப வந்து பாத்தீங்கன்னா இது என்ன செஞ்சிருக்கு கல் இல்லுங்கிறது இருக்கு மரம் கூட்டல் பலகை மரப்பலகை அதுதான் திரிஞ்சிருக்கு சோ இது திரிதல் விகார புணர்ச்சி சாரி சிறுபடை கெட்டு போறது இது கெடுதல் வெண்மை கெட்டு போயிருது சரியா செம்மொழி செம்மை மை விகுதி கெட்டு போயிடுது சிறுமை மை இதுல ஃபுல்லா மை விகுதி கெடுது அப்ப கெடுதல் விகார புணர்ச்சி இது மூன்றுமே சரியான மண்கூண்டல் கூட்டல் குடம் மட்குடம் அப்ப இன்னும் இட்டா மாறி இருக்கு பனி துளி பனி கூட இத்து தோண்டி இருக்கு அப்ப ஒவ்வொன்னு ஒவ்வொன்று இது வந்து பாத்தீங்கன்னா தோன்றல் இது திரிதல் இது கெடுதல் சொல்லி மூணுக்கும் இது இருக்கு ஒன்னா இட அப்ப இதுதான் தவறானது சோ அடுத்த விநாயகன் நாற்பத்தி ஏழு பட்டியல் ஒன்றை பட்டியல் இரண்டுடன் இணைக்க எழுவாய் தொடர் உரிச்சொல் தொடர்ன்னு கொடுத்திருக்கோம் இல்லையா சோ இதை நல்லா பாத்துக்கோங்க இதற்கான விடையானது பாருங்க முத எடுத்து எழுவாய் தொடர் எழுவாய் தொடர் கயல்விழி படித்தாள் கயல்விழி படித்தாள் என்பது எழுவாய் தொடர் உரிச்சொல் தொடர் என்பது சாலவும் நன்று வினைமுற்று தொடர் வினைமுற்று தொடர் என்பது வென்றான் சோழன் விழித்தொடர் விழித்தொடர் என்பதற்கு எடுத்து புலவரே வருக பெயரச்ச தொடர் எழுதிய பாடல் இதுதான் இதற்கு விடை இது பொருந்தி வரக்கூடியது ஆப்ஷன் டி இதற்கு சரியான விடை ஆப்ஷன் டி அடுத்து பொறுத்துக ஆங்கில சொல்லிற்கு நிகரான தமிழ் சொல் லாரி கார் டெம்போ டெக்ஸ்க் ஐ கார்டு இல்லையா ஸோ இதற்கு நம்ம என்ன சரக்குந்து கார் என்பது மகிலுந்து டெம்போ என்பது விசை வேக உந்து என்பது ஐகாட் சித்திர நெசவு பொருந்தி வரக்கூடியதுன்னு பாத்தீங்கன்னா ஆப்ஷன் டி தான் இதற்கும் விலை ஆப்ஷன் டி அடுத்து பாருங்க புணர்ச்சி குறித்த கீழ்கண்ட தொடர்களில் சரியற்றது எது தாய்மொழி என்பதில் தாய் என்பது நிலைமொழி ரைட் ரைட்ல பாத்தீங்கன்னா நல்லா கொஞ்சம் தாய்மொழி இதை ரெண்டா பிரிக்க தாய் கூட்டல் மொழி இது வந்து பாத்தீங்கன்னா நிலைமொழி இது வறுமொழி இது நிலைமொழியின் முதல் எழுத்து இது வறுமொழியின் முதல் எழுத்து சரிங்களா சோ இதுதான் இதனுடைய டெபினிஷன் சிலை கூட்டல் அழகு என்பதில் இடம்பெறும் புணர்ச்சி மெய்யீறு பொண்ணுண்டு என்பதில் இடம்பெறும் புணர்ச்சி உயிர் முதல் பொற்சிலை என்பதில் இடம்பெறும் புணர்ச்சி மெய் முதல் சோ இதுல தவறானது எதுன்னு கேட்டிருக்காங்க சிலை கூட்டல் அழகு என்பதில் இடம்பெறும் புணர்ச்சி மெய்யீறு என்பது தவறு கீழ்கண்ட கூற்றுகளில் இலக்கண பிழையுடையது எது சோ விநாயகன் ஐம்பதுல ஆப்ஷன் சி குழந்தை தன்னால் இயன்ற உதவியை உதவிகளை செய்தனர் குழந்தைகள் தன்னால்ங்கிறது தவறு கீழ்கண்ட வள்ளினம் மிக இடங்களில் சரியற்றதை தேர்வு செய்க எதிர்மறை பெயரச்சத்தில் வள்ளினம் மிகாது உம்மைத் தொகையில் வள்ளினம் மிகாது நான்காம் வேற்றுமை விரியில் வள்ளினம் மிகாது இரண்டாம் வேற்றுமை தொகையில் வள்ளினம் மிகாது சோ இதுல தவறானது எதுன்னு சொல்லி கேட்டிருக்காங்க சரியா இதற்கு ஆப்ஷன் சி மட்டும் விடை ஆப்ஷன் இரண்டு மட்டும் இரண்டாவது என்னது உண்மை தொகையில் வள்ளினம் மிகாது என்பது தவறானது சோ அடுத்து பொருள் கூறுக கொடுத்திருக்காங்க இல்லையா பொருள் கூறுக என்கிறத நம்ம என்ன செஞ்சுக்கிறோம் பாத்துக்கிறோம் நிறை பொறை மதல் மதம் மையல் பொச்சாப்பு கொடுத்திருக்காங்களா சோ இதற்கு நம்ம பார்க்குறோம் நிறை என்பதன் பொருளானது மேன்மை நிறைனா மேன்மை பொறை என்பது பொறுமை மதம் என்பது கொள்கை மையல் என்பது விருப்பம் பச்சாப்பு சோர்வு சரியா சோ இதற்கு விடையானது ஆப்ஷன் ஏ இரண்டு பொருள்களுக்கு இடையே உள்ள ஒற்றுமையை கூறி பிறகு அவற்றின் ஒன்றை மற்றும் வேறுபடுத்தி காட்டுவது என்ன வேற்றுமை அணி வேற்றுமை சோ வேற்றுமை என்பது இதற்கான விடை சோ இக்கீள் கண்ட எதிர்மறை சொற்களுள் சரியற்றதை தேர்வு செய்க இதற்கு விடையானது ஆம்சன் சி அது அல்ல அவை அன்று என்பது எதிர்மறை சொற்களுள் சரியல்லது அல்ல சரியானது அல்ல சரியற்றது மரபு தொடர் அதற்கான பொருள் சோ இதை பொருத்தணும் சரிங்களா கொடிகட்டி பறத்தல் அவசர குடுக்கை கல்லில் நார் உரித்தல் கம்பி நீட்டுதல் முதலை கண்ணீர் கொடிகட்டி பறத்தல் கொடிகட்டி பறத்தல் என்பது வந்து பாத்தீங்கன்னா புகழ் பெற்று விளங்குதல் அவசர குடுக்கை அவசர குடுக்கை என்பது எண்ணி செயல்படாமை கல்லில் நார் உரித்தல் இயலாத செயல் கம்பி நீட்டுதல் விரைந்து வெளியேறுதல் முதலை கண்ணீர் பொய்யழுகை நேருக்கு நேராகவே விடை இருக்கு ஆப்ஷன் ஏ இதற்கு சரியான விடை கீழ்கண்டதில் வேற்றுமை உருபும் பயனும் தொக்க தொகை அற்ற சொல்லை தேர்வு செய்க பனைமரம் என்பது வேற்றுமை உருபும் பயனும் தொக்க தொகை அல்லாதது பால் குடம் பாலை உடைய குடம் ஐ என்ற விகிதியை பெற்று உடைய என்ற ஒரு சொல்லானது புதியதாக தோன்றியிருக்கு இந்த வேற்றுமை உருபுனால அதனுடைய பயனால் உடனை தொக்கி ஒரு தொகையானது பெற்று வந்திருக்கிறது சரி அதுதான் அது வேற்றுமை உருபும் அதனால் ஏற்படக்கூடிய பயன் உடன் தொகை இதுல வந்து பாத்தீங்கன்னா ஐ என்பது வேற்றுமை உருபு பாலை உடைய என்பது உடன் தொகை சரியா ஸோ அப்போ வே இரண்டாம் வேற்றுமை உருபு பயனும் உடன்தொக்க தொகை நம்ம சொல்லுவோம் ஐ என்ற உருவை பெற்றிருக்கு அதனால் ஒரு தொகை அதனுடன் தொடர்ந்து வருது பொற்சிலை ஆன சிலை பனை மரங்கிறது வராது மாட்டு கொட்டகை சரியா சோ இதுல விடையானது ஆப்ஷன் சி கீழ்கண்ட தொடர்களில் பிழையற்ற தொடரை தேர்வு செய்க கொடுத்திருக்கக்கூடிய நான்குல பிழையற்றது எது மல்லிகை குளத்தில் பூக்கும் மலர் அன்று ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா இதற்கான விடை ஸோ இதை நல்லா பாத்துக்கோங்க விநாயகன் ஐம்பத்தி ஏழு ஸோ மொத்தம் ஐம்பத்தி ஏழு வினாக்களை நம்ம பார்த்துருக்கோம் ஸோ இதனை நண்பர்கள் முழுமையாக பயன்படுத்திக்கோங்க ஒவ்வொரு வினாக்களுமே பயனுள்ளதாக இருக்கும் நீங்க இந்த டிஎன்டிஇ தேர்வு எழுதக்கூடிய நண்பர்கள எந்த ஒரு தேர்வு எழுதக்கூடியவர்களாக இருந்தாலுமே சரி இந்த ஒன்பது டாபிக்ல இந்த வினாக்களை தவிர்த்து வெளியில் வரவே வராது இதை நீங்க பேசிக்கா பாத்துக்கோங்க இதுல ஏதேனும் சந்தேகங்கள் இருக்கிற பட்சத்துல குழுவை தொடர்பு கொண்டு நீங்கள் பெற்றுக்கொள்ளலாம் இது போன்ற பயனுள்ள கல்வி தகவல்களை தொடர்ச்சியாக பெற்றிட இணைந்திருங்கள் சுபிக் குழுவினோடு நன்றி நண்பர்களே